எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆதார் படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே. இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இந்த கதையை வந்து என்கிட்ட ராம்நாத் சார் வந்து சொன்னார். இங்கே க்ரீன் பார்க் ஹோட்டலில் தான் சொன்னார். ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஃபுல்லாக நரேட் பண்ணது வந்து சார் தான், அதுவும் இந்த படம் தான். கேட்கும்போதே வந்து அவ்வளோ இன்டென்ஸாக, அவ்வளோ நெருக்கமாக இருந்தது இந்த கதை கேட்கும்போது. கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பேண்டமிக்கா அப்படி இப்படின்னு ஒரு 4 வருஷம் அப்போ கூட நான் வந்து அவரை ஃபாலோ அப்லேயே இருந்தேன். சார் கண்டிப்பாக நான் தான் பண்ணணும், நான் தான் பண்ணணும்னு. அதுக்கு நடுவில் நிறைய விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து கேஸ்டிங்காக இருக்கட்டும், ஒரு பேன் இண்டியா மூவியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் மாறாத ஒன்று வந்து கதை தான். இந்த கதையை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணோம். அண்ட் என்னோட கோஸ்டார்ஸ் அருண் பாண்டியன் சார், அப்புறம் இனியா, கருணா சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படத்தை வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம். இது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எல்லோரும் தான் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 3 இயர்ஸ் மேலே ஆச்சு இந்த மாதிரி க்ரௌட் பார்த்து. எல்லாமே அந்த பேண்டமிக் டைம்னால எல்லாமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன், கிராண்ட் ஃபங்க்ஷன் நடக்காமல் இருந்தது. பட் இந்த ஆதார் படத்துலேருந்து எல்லாமே வந்து கிராண்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. பத்திரிகை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட காட்ஃபாதர்னு சொல்கிறார் எங்கள் டைரக்டர் பாதிராஜா சார் வந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப 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 நன்றி. இந்த அரங்கமே அது ரொம்ப நல்ல குழுங்க, ஒரு நல்ல கை தட்டு கொடுங்க சாருக்கு. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் வந்தது. சேம் டைம் வந்து நம்ம அமீர் அண்ணா வந்தது, அதுக்கு மேலே மிகப்பெரிய ரொம்ப நன்றி. அமீர் அண்ணனுக்கும் நல்ல கைத்தட்டு கொடுங்க எங்கள் அண்ணனுக்கு. ரொம்ப நாளாக வந்து இவரோட படத்தில் நம்ம மியூசிக் பண்ணோம்னு சொல்லிட்டு ரொம்ப கனவோடு இருப்பேன். அந்த கனவு இப்போ நிறைவேறிடுச்சு. அருள் பாண்டியன் சார், சார் உங்கள் படத்தில் நான் மியூசிக் பண்ணதே எனக்கு ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் அன்றைக்கி ஸ்டுடியோ வந்துட்டு படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. அண்ட் த ஸ்வீட் ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உண்மையாகவே வந்து இந்த படத்தில் வந்து ராம்நாத் சார் பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து ஒன்லி RR மட்டும்தான் வந்து என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ இந்த படத்தில் ஒன்லி RR தான் சொல்லிட்டு ஜி சாங்லாம் இல்லையான்னு கேட்டேன். இல்லை, இந்த படத்துக்கு சாங் வராது, ஏன்னா ஒரு லைவாக ஒரு ஒரு லைவாக போயின்ட்டு இருக்கு படம். ஸோ சாங் வராதுன்னு வந்து நான் சொன்னேன் சார். போன படம் திருநாள் படத்தில் வந்து பழைய சோறு பச்சை மிளகா ஒரே ஒரு வானம் அந்த சாங்லாம் நம்ம ஹிட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக மக்கள் கேட்பாங்க இந்த காம்பினேஷனில் வரும்போது சாங் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு. அதனால் டைரக்டர் சொன்னார் இல்லை கொஞ்சம் கஷ்டம் தானாரு. நான் சொன்னேன் ஒரு ஒரு இடத்துல ஒரு 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 3 மினிட்ஸ்க்கான ஒரு RR ஸ்கோர் இருந்தது. அப்போ வந்து சொன்னேன் ராம்நாத் சார்கிட்ட, சார் இங்கே வந்து வேணா நம்ம இங்கே ஒரு சாங் ஒன்றா போடலாமான்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் போடுங்க, பிடிச்சா நான் வைக்கிறேன்னு சொன்னார். அந்த பாட்டு தான் வந்து தேன் முட்டை மாங்காய் துண்டு. எப்படி இருந்தது, பிடிச்சிருந்தா? தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி தான் ராம்நாத் சார் சொன்னார், உண்மையாகவே இந்த படத்தில் வந்து சாங் பண்ணுற ஐடியா இல்லை, பட் நீங்கள் இந்த சாங் கம்போஸ் பண்ணிட்டு பிறகு எனக்கு இந்த படத்தில் நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அழகான கவிஞர் யுரேகா சார் வந்தார். வந்த உடனே அவர் வந்து ரொம்ப ரிச்சாலாம் எழுதினார், ரொம்ப ரிச்சாக, அதாவது வைரமே அந்த தங்கமே அப்படிலாம் சொன்னார். அப்புறம் ராம்நாத் சார் வந்துட்டு ஜி அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது, ரொம்ப அதாவது ரொம்ப சின்னதாக யோசிங்கன்னு போது, சார் அப்படின் தேன் மிட்டாய் மாங்காய் தான் சார் எழுதினோம், அதுதான் அதே மாதிரி எழுதுங்கன்னாரு. ஸோ அந்த வரிகள் வந்து இந்த பாட்டுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. ஸோ யுரேகா சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ எடிட்டர் ராமர் சாருக்கும், ராமன் ராமர் வந்திருக்காருன்னு தெரியல, ராமர் அவருக்கும் ரொம்ப நன்றி. மிக பயங்கரமாக எடிட் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். சேம் டைம் கேமராமேன் சாருக்கும் ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள். அண்ட் கோ டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக எனக்கு இந்த படம் வாய்ப்பு கொடுத்தீங்க கருணாசனனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் கருணாசனனும் வந்து ரொம்ப கமர்ஷியல் சாங்ஸ் பண்ணியிருக்கோம், பட் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுத்தது கருணாசனனுக்கும் ரொம்ப நன்றி, நான் ரொம்ப நன்றி. அந்த மேடையில் இருக்கும் அனைத்து டெக்னீஷியனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அட் சேம் டைம் வந்து எங்கள் புரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. இருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல நாளில் மங்களகரமாக வந்து இந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப மங்களகரமான ஒரு ஃபங்க்ஷன், நார்மல் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த படம் ஆதார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூவி, பிகாஸ் சரோஜா அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு
ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் கேரக்டர். ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப அரகண்டாக பேச வேண்டியதாக இருந்தது. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசுகிறதுக்கு வரல, பட் இது நீங்கள் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராம்ராஜ் சார் அழுத்தி சொன்னாங்க. அண்ட் அதுக்கான ஒரு சக்தியும் ஒரு பலனும் வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட் அண்ட் எல்லாமே ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் செட்டில் வந்து நான் ஒரு நாள் வந்து ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னோடய ஒரு ஃப்ரெண்டு ஷூட்டிங் பார்க்க வந்தாங்க. அப்போ அவங்களே சொன்னாங்க, இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான இனியாவாக இருக்குது, ஸோ இதில் மற்ற கதாபாத்திரங்களும் வந்து உங்களை மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா. இந்த படத்தில் இருக்கிற எல்லா ஸ்டார் காஸ்ட்டும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோடு நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கருணா சாரோட எக்ஸ்பீரியன்ஸு வந்து ஷூட்டிங்கில் ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடித்தாலும் உட்கார்ந்து சினிமா பற்றியே நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஒவ்வொரு கட்டத்தில் காலகட்டத்தில் இருந்த சினிமா அனுபவங்கள் வந்து அவர் என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அதிலெல்லாம் சில விஷயங்கள் வந்து எனக்கு ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் ராம்நாத் சார் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் என்னை கேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் பண்ணிகிட்ருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப ஆக்டிங்க்கு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு முக்கியமான படமும் இந்த படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா சார், உமா மேடம் கூட நான் வந்து மௌனகுரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அண்ட் திலீப்போட இதுக்கு முன்னாடி நடித்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கனெக்டடாக இருக்குது. அண்ட் இந்த மேடையில் வந்து ஒருத்தரை பற்றி நான் சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க பாரதி ராஜா சார். நான் என்னோடய வாகை சுடுவா படத்தோட லான்ச்சுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு நடிக்கக்கூடிய நடிகை வந்திருக்கு கேரளாவிலேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த வார்த்தை வந்து எனக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி இன்னும் வந்து மனசில் ரொம்ப சந்தோஷமாக அந்த வார்த்தைகள் இருக்குது. அண்ட் அவரோட பிளெஸிங், அவரை மாதிரி நிறைய சீனியர் டைரக்டர்ஸோட மேடையில் இருக்கிறதுக்கும் அவர் கூட பழகிறதுக்கும் அதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸில் பார்க்குறதுக்கும் அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்காகவும் ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சாரோட வந்து சாரோட டைரக்ஷனில், பாரதிராஜா சாரோட டைரக்ஷனில் நான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த சான்ஸ் அமீர் சார் சொன்ன மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. சார் அடுத்த படம் எடுக்கிறீங்கன்னா என்னை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு ஜாம்பவானான ஒரு ஒரு லெஜெண்டரி டைரக்டரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா கோஸ்டார்ஸுக்கும் இந்த படத்துக்கு ஆல் தி பெஸ்ட். அண்ட் நீங்கள் வந்து இந்த படம் வந்து ஒரு வெற்றியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் வந்து சாதாரண படம் மாதிரி இல்லை. இதில் ஒரு ஒரு நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஹியூமன் சாதாரண மனிதர்களோட ஃபீலிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் அழுத்தி சொல்லியிருக்காங்க. அதில் மேக்கிங் கூட வந்து மகேஷ் சார் சினிமேட்டோகிராஃபர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் நீங்கள் எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த என்னுடைய முதல் நன்றி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு. முதன்முறையாக அவர் படம் எடுத்திருக்காரு. அவரை உண்மையிலேயே படம் எடுத்து இன்றைக்கி தான் வந்து மேடையில் இங்கே இந்த யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கே அவர் தான் ப்ரொடியூசர்னே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் தான் பினாமியில் படம் எடுத்துக்கிட்டேன் நினச்சிக்கிட்ருக்காங்க. என்ன கருமம்னே தெரில. கூவம்னாலே நாரம். அதில் இந்த கூவத்தூர் மேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஏதோ நம்மக்கிட்ட பதுக்கி வச்சுருக்கிற மாதிரியும் இவங்களா பில்டப் பண்ணி இவங்களா ஒன்று ஒன்று எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு திரியிறாங்க. பட் அவங்கள திருத்துறதோ பண்ணுறதெல்லாம் நமக்கு வேலை இல்லை. அது நமக்கு அவசியமும் இல்லை. அதுக்கான நேரமும் நமக்கு இல்லை. பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். உண்மையிலேயே இந்த கதையை மட்டுமே நம்பி அவர் வந்து அவருடைய மனைவி ரெண்டு பேர் வந்து தைரியமாக இன்னொரு வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட ஒரு கேள்வி கூட கேட்காமல், ஏன்னா முழு அவர் கேட்கக்கூடிய பணத்தெல்லாம் கொடுத்து இந்த படத்தை எடுத்து இன்றைக்கி இப்படி மாதிரியான விழாக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழலில் இப்பேற்பட்ட ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி இதற்கும் வந்து பொருட்செலவுகள் செலவு செஞ்சு இதை உருவாக்கியிருக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கும் அவருடைய துணைவி மனைவிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சினிமா தமிழ் சினிமாவுடைய தந்தை என்ன இன்றைக்குள்ள எந்த காலத்திலையும் அவருக்கு நிகராக எவருமே இல்லைங்கிற அடையாளத்து நிரந்தர அடையாளம் உள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அப்பா பாரதராஜா அவர்களுடைய வருகையும், அதே நேரத்தில் எனது அருமை அண்ணன் அமீர் அவர்களுடைய வருகையும்,
அதே நேரத்தில் அருண்பாண்டியன் இந்த படத்தில் நடிக்க வந்ததுலேருந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த படத்தை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அதையும் கடந்து இசையமைப்பாளர் தேவா அவர்கள், அவர் பெரிய இசையமைப்பாளராக இருந்த காலத்தில் நான் வந்து மாரியாத்தா காளியாத்தா பாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்போ வந்து இந்த ஆடி மாதத்துக்கு வந்து ஒரு ஆடியோ கம்பெனிக்கெல்லாம் போகும் பொழுது அங்கே அண்ணன் ஆல்ரெடி வந்து கேசட்லாம் பண்ணி நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆரம்ப காலத்துலேருந்து நான் அவங்கள பார்க்குறேன். அதை தாண்டி அவருடைய பையன் இப்போ பார்க்குற ஸ்ரீகாந்த் தேவா அப்போ வந்து ஒரு 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 விரல் பூச்சி அளவு தான் இருப்பார், இத்துணுண்டாக உள்ளியாக இருப்பார், மூஞ்சியெல்லாம் பருவாக இருக்கும். ரெண்டு கீபோர்டை வச்சுக்கிட்டு வாசிப்பார், கீழே மேலேயும் பார்க்காம நோட்ஸ் பார்க்காம வாசிப்பார். அந்த கச்சேரியில் வந்து சுரபின்னு நினைக்கிறேன் அந்த ஆர்கெஸ்ட்ரா பேர், அந்த கச்சேரியில் வந்து நான் மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு 150 ரூபா 200 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேர் கூட தொடர்பு, அதே மாதிரி தேனப்பேன் நானும் அவரும் கிளாஸ்மேட்டு. ஸோ நாங்கள் எங்களுக்குள்ள நிறையா விஷயங்கள், நாங்கள் சினிமா பற்றியான முக்கியமான முடிவுகள் எல்லாம் நாங்கள் வந்து நிறையா பேசுவோம், மெரினா கடற்கரையில் தான் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பாக கேமராமேன், ரொம்ப அழகாக ரொம்ப குறுகிய காலம் தான் இது, மொத்தமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 28-30 நாளைக்குள்ள எடுத்த படம் தான் டே நைட்டு. ஆனால் அந்த அவருக்கான நேரங்கள் கொடுக்காட்டியும் கூட அவருக்கு கிடைத்த அந்த குறுகிய நேரத்திலேயே அவர் வந்து அவருடைய அந்த அனுபவம் முதிர்ச்சி அதை ரொம்ப தெளிவாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதே நேரத்தில் குறிப்பாக அமீர் அண்ணன் வந்து இன்றைக்கி என்னை வாழ்த்தி பேசுகிறது என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணமாக நான் நினைக்கிறேன். வாழ்த்து மீன்ஸ் என்னென்னா, ஏற்கனவே அவர் வெற்றிமாறன்ட்ட சொன்னதே வெற்றிமாற என்கிட்ட சொன்னார். என்னை சொல்லும் பொழுது எனக்கு அளவு கடந்த எனக்கு ஒரு சந்தோஷம். இதில் என்னென்னா, அமீர் அண்ணன் முதமோனு ஒரு படம் எடுக்கும் பொழுது அந்த படத்தில், அதுக்கு அடுத்து ராம்னு ஒரு படம் அவருடைய சொந்த தயாரிப்பில் எடுக்கும் பொழுது அதில் வந்து ஒரு கதாபாத்திரம், முக்கியமான கதாபாத்திரம் நான் தான் நடிக்க வேண்டியது, என்னைத்தான் கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தார். அப்போ சசிகுமார் சார் வந்து அவர்கிட்ட உதவியாளராக இருந்தார். நான் அப்போ ரொம்ப நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த டயத்தினால இங்கேருந்து ஹார்பரில் போய் நானே கார் ஓட்டிகிட்டு போய் அந்த காட்சியில் நடித்து கொடுத்துட்டுலாம் வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் ரெண்டு பேருக்கு நடந்த விஷயத்த நான் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும், அது தேவையில்லாமல் நாரோ குளாரில் சில விஷயங்கள் நமக்கு வரும்ல. அப்போ நம்ம வந்து என்னப்பா இப்படி ஒன்றா இருந்தவங்க ஒன்றா பழகினவங்க இப்படி பேசிக்கிறாங்களே பண்ணிக்கிறாங்களேன்னு சொல்லும் பொழுது கூட இருந்தவங்களாவது எனக்கு நல்ல புத்திமதியை சொல்லி, ஓ வேலை என்னமோ அதை பாரு, நீ நடிக்க கூப்பிட்டானா போய் நடிக்கிற வேலையை பாடுறான்னு சொல்லாமே விட்டுட்டாங்க. கூட இருந்தவங்களும் அதையும் செய்யாமல் விட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, எனக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு என்னை மாதிரி ஒரு எளியவனுக்கு வறியவனுக்கு கிடைச்சிச்சு. அதை அவன் சரியாக பயன்படுத்திக்கிட்டானா இல்லையாங்கிற எனக்கு வருத்தம் இருக்குது. ஆனால் அந்த நடிகனுக்கு அது கிடைச்சிச்சு, ஒரு புதிய நடிகனுக்கு கிடைச்சிச்சுங்கிறது எனக்கு மனப்பூர்வமான ஒரு சந்தோஷம். அறிந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் பருத்திவீரன் படத்தை கதையிலாம் நான் லைனை மட்டும் சொல்லி அப்போ நான் வந்து பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் அப்பேற்பட்ட நல்ல இயக்குனர்கிட்ட என்னால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை இன்றைக்கி வந்து அவருடைய வாயால் என்னை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு நாயே சாரு கூட ஒப்பிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தையை என் வாழ்நாளில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு பாராட்டாக நான் எடுத்துக்கிறேன். அதே நேரத்தில் வந்து இந்த கதையில் வந்து பாரதிராஜா சார் தான் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதா இருந்தது, அதே மாதிரி அமீரனே நடிக்கிறதா இருந்தது. இப்படி பல பேர்கிட்ட இந்த கதை வந்து இண்டஸ்ட்ரி முழுக்க சுற்றி கடைசியாக அது இப்படித்தான் நடக்கணும்னு இருந்தது. இந்த நேரத்தில் நான் இயக்குனர் பாலு மகேந்திராவை நினச்சி பார்க்குறேன். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு நல்ல சினிமா அந்த சினிமாவுக்கு தேவையான தொழில்நுட்ப கலைஞர்களையும் நடிகர் நடிகைகளையும் அதுவே தேர்வு செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது இந்த படத்தில் முழுக்க முழுக்க நடந்திருக்கு. திண்டுக்கல் சாரதியில் எனக்கு எப்படி ஒரு கிடச்சிச்சு, நிறைய பேருக்கு தெரியாது திண்டுக்கல் சாரதியில் வந்து சிம்ரன் தான் ஹீரோயின், சன் டிவி எடுத்த அந்த படத்தில் வந்து சிம்ரனுக்கு தான் ஹீரோயின் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் என் தகுதிக்கு நான் சிம்ரன் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா அவங்கள போட்டு அந்த படம் ஓடி இருக்கே ஓடி இருக்காது. என்ன மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு ஆவரேஜா அழகா இருந்தாலே அது பெரிய அழகியா தெரியும். அப்பேரி இருக்கிற ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோங்கிற ஒரு பயமும் ஒரு குற்ற உணர்ச்சியும் தான் அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி அவன் இந்த மாதிரிலாம் பண்றாங்கிறத அந்த கதையினுடைய கருவே. அவ்வளவு பெரிய ஹீரோயின் வச்சா ஆட்டோமேட்டிக்கா ஓடிடுவாங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடும், அதனால அது வேண்டாம் அப்படின்னு நம்ம எடுத்த முடிவு எப்படி ஒரு வெற்றியை அமைஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த படத்திலையும் இந்த நடிகர்களே அந்த கதையை தேர்வு பண்ணியிருக்கிறது தான் நானும் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், 1000 பேர் 1000 விமர்சனங்கள் யாரை பற்றி சொன்னாங்க, பொது வாழ்க்கைன்னு வந்துட்டால் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளை மாதிரியான ஆட்கள் நம்ம நம்மளை மாதிரி வாழணும். இதே நந்தாவுடைய படம், நான் முதன் முதலாக நடித்த அந்த நந்தாவுடைய கோர்ட்டு காட்சி
இதே இடத்துல தான் செட்டு போட்டு எடுத்தாங்க. இன்னைக்கு இந்த இடமே அவங்களுக்கு ஓனராக இல்லை. இந்த இடமே இன்னைக்கு யாராருக்கோ கை மாறி போயிடுச்சு. ஆனால் நான் முத முதல்ல 22 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த அதே இடத்துல 22 வருஷம் கழித்து இந்த கொரோனா காலத்தையும் கடந்து நான் இந்த இடத்துல நின்று நான் நடித்த ஒரு படத்தினுடைய ட்ரெய்லருக்கு நான் மிகவும் நேசிக்கக்கூடிய, நான் மதிக்கக்கூடிய, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களை மாதிரியான ஆட்களுக்கு முன்னாடி இந்த ஆடியோ ரிலீஸ் நடக்குது அப்படிங்கிறதே என்னுடைய மிகப்பெரிய சக்ஸஸாக என் மனசுக்கு தோணுது. அதே தருணத்தில் நான் ஒன்று மட்டும் குறிப்பிடணும், இந்த சினிமாவில் நான் நிறைய சம்பாரித்தேன், நிறைய என்ஜாய் பண்ணேன், எனக்கு ஆசைப்பட்ட காரை வாங்கினேன், ஓட்டினேன், நைட்டு கிளப்பு கிளப்புன்னு சுற்றி என்னென்னலாம் இந்த சென்னையில் நான் வந்து அலைஞ்சனோ எந்தெந்த மனசுக்குள்ளே சின்ன சின்ன ஆசைகளோடு எனக்கு நிறைவேறாத ஆசைகளோடு நான் இருந்தனோ அது எல்லாத்தையுமே எனக்கு சினிமா வந்து கொடுத்துச்சு. நான் அது எல்லாமே இன்றைக்கி எனக்கு எந்த ஒரு ஜெல்லஸோ எந்த ஒரு மன வருத்தமோ கவலையோ எதுவுமே கிடையாது. இந்த சினிமாவில் சம்பாதிச்சு நான் படங்கள் எடுத்தேன், விநியோகம் பண்ணேன், நிறைய லாஸ் ஆனேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த மேடையில் இருக்கக்கூடிய உதயாவும் நானும் தான் பருத்திவேன் படத்தை வாங்கியிருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து சாங்கை வந்து போட்டு காட்டினார் ஒருத்தர், காட்டலை பாடி சொன்னார். ஆனால் அன்றைக்கி போயிட்டு இப்போ ஏவிஎம்மில் வந்து அந்த படத்தை போய் பாட்டை பார்த்து ஒரு ஏரியாவோட உரிமையை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனால் அது மாறி நாங்கள் வந்து முன்னாடி பணம் கொடுத்த பொறின்னு ஒரு படத்துக்கு பணம் கொடுத்துருந்தோம். செங்கல்பட்டு ஏரியா, சவுத் ஆர்காடு ஏரியா மொத்தமாக நாங்கள் வாங்கியிருந்தோம், என்எஸ்சி வாங்கியிருந்தோம், 90 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அன்றைக்கி வந்து 1:10 நாங்கள் பருத்தி வீரனை வாங்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அது என்னுடைய நேரம் சரியில்லாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த படம் நான் நினச்ச மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோ உருவாகியிருக்கார். அந்த வகையில் இந்த சினிமாவில் நான் சம்பாரித்து நிறைய இழந்திருந்தாலும் பண்ணியிருந்தாலும் கூட சினிமா என்னை கைவிடலை. இதை மட்டும் நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த சினிமாவுக்கு நான் உண்மையாக இருந்ததுனால தான் சேது படங்கிற படம் எனக்கு யார் டைரக்டர்னு கூட தெரியாது. ஆனால் அந்த படத்துக்கு நான் உண்மையாக இருந்தால் அந்த படம் வெளியிடுறதுக்கு நான் என்னென்ன வேலை செஞ்சிருப்பேன்னு பாலா அண்ணனுக்கே தெரியாது, அந்த தயாரிப்பாளருக்கே தெரியாது. அந்த மாதிரி நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சதுனால தான் அதே டைரக்டர் மூலமாக எனக்கு இந்த சினிமாவில் ஒரு நடிகனாகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதனால் இந்த சினிமாவில் நீ என்னடா சம்பாரிச்ச அப்படின்னு என்னை யாராவது இந்த கேட்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் ஒரே வார்த்தை, இந்த சினிமாவில் நான் ராமநாத்னு ஒருத்தனை சம்பாரிச்சேன்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் அனைவருக்கும். மாலை வணக்கம். ஐயா டைரக்டரு பாதராஜா அவர்களுக்கு நிறைய மேடையை நான் பார்த்துருக்கேன், நிறைய மேடையில் பேசியிருக்கேன். பட் இவரு கூட உட்கார்ந்துருக்க வாய்ப்பே கிடைக்காமல் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. தம்பி அமீர், தேவா சார் என் படங்களுக்கு அந்த காலத்தில் பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. ஆமாம், 18-20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட 18 வருஷம் கழித்து தான் ஒரு படம் நடித்தேன், அன்புக்கினியால். அந்த படம் ஓடிடியில் மிகவும் ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு, எனக்கு மட்டும் இல்லை என் பொண்ணுக்கும். அதுக்கு பிறகு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் வந்துச்சு. அதில் மிக பிடிச்ச கதைகள் ரெண்டு தான். அதில் ஆதார் ஒன்று. இந்த ஆதார் படம் கதை கேட்கும்போது டைரக்டர் எனக்கு தெரியாது, சொன்னார். எனக்கு வேறு யார் கூட நடிக்கிறான்னு கேட்டேன். கருணாஸ் நடிக்கிறான்னு கருணாக்கு ஒரு ஃபோன் அடித்து கேட்டேன். நான் தம்பி ஏதோ கதையை சொல்கிறானே, சொன்ன மாதிரி எடுத்துருவானா? அந்த ஒரே கேள்வி தான் கேட்டேன். எடுத்துருவானா நான் பண்ணுறதுக்கு தயார். நான் மீதி படங்கள் என்ன சம்பளம் வாங்கினேன் அதெல்லாம் விட்டுருங்க, நான் இது 50% டிஸ்கவுண்ட் நான் பண்ணுறேன். ஆனால் தம்பி நீ அதே மாதிரி எடுத்துருவியான்னு மாற்றி கேட்டேன். கண்டிப்பாக நான் பண்ணிடுவானேன். படத்தை பற்றி நான் அதிகமாக பேச வரும்ல, ஏன்னா அது நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் அதை பார்த்து ஒரு முடிவு சொல்லணும். இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னால் டைரக்டர் சரவணன் ஒருத்தர் பேசினார். அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியோட பொற்காலம் அப்படின்னு ஒரு தவறான செய்தி சொன்னார். தமிழ் இண்டஸ்ட்ரியோட பொற்காலம் எல்லாம் டைரக்டர் பாரதிராஜா சார் இருக்கும்போது, நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது. இப்போல்லாம் அப்படி இல்லை. அது நான் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். இன்றைக்கி
தமிழ் படத்து எவ்வளோ ஒரு பேட் பொசிஷனில் இருக்குன்னா, மீதி எல்லா லாங்குவேஜ் படமும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொடிக்கட்டு பறந்துட்டு இருக்குது. சமீபத்தில் வந்த படம்னு சொல்கிறேன், விஜய் படமோ இல்லை அஜித் படமோ, சினிமாவுக்கு செலவு பண்ணுறதில்ல, தனக்கு செலவு பண்ணுறாங்க. 90% அவங்க வாங்கினா எப்படி படம் எடுக்க முடியும்? கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதை நான் இந்த மேடையை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துட்டு வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நாங்கள் படம் எடுக்கும்போது 10% தான் சம்பளங்கள், 90% படத்துக்கு போகும். அப்படி இருந்தால்தான் நம்ம வேறு மொழிகள் படங்களோட கம்பீட் பண்ண முடியும். அன்னைக்கு நம்ம கதையில் ஜெயிச்சுட்டு இருந்தோம், ஒரு மேக்கிங்கில் ஜெயிச்சுட்டு இருந்தோம், இப்போ எல்லா இடத்துலையும் பின்தங்கிட்டு இருக்கோம். இந்த படம் ஆதார் கண்டிப்பாக, நான் சொன்ன மாதிரி சம்பளம் கருணாஸ் வாங்கவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நான் அது 50% ஆகும், அது கூட வாங்கலை. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் இதில் ஒத்துழைப்பு கொடுத்தது. டைரக்டருக்கு நாங்கள் பக்க பலமாக இருந்தோம். முக்கியமாக நான் பாராட்டணும்னா அந்த ப்ரொடியூசரை. நாங்கள் யாருமே ப்ரொடியூசரை பார்த்ததே கிடையாது, ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்ததே கிடையாது. இன்றைக்கி தான் நான் அந்த ப்ரொடியூசரை பார்த்தேன். உண்மையிலே சினிமா ரொம்ப மோசமான இண்டஸ்ட்ரி. இந்த மோசமான இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறது, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். உண்மையிலே அதுக்கு நாங்கள் எல்லோரும் பாடுபட்டிருக்கோம், உண்மையாக உழைச்சிருக்கோம். இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு கண்டென்ட்டுன்னு சொல்லி தைரியமாக நாங்கள் யார்கிட்ட வேணால் காட்டுவோம். அதுக்கு நான் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பேன். நன்றி, வணக்கம். தம்பி அமீருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் இதுக்கு முன்னால் டைரக்டர் சரவணன் பேசினது கேட்கல, அவர் இல்லை. அப்போ நீங்கள் இல்லைல்ல எதுவுமே. ஆ, அப்போ அவர் பேசும்போது தமிழ் சினிமா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு பெரிய பிரமிப்பு கொடுத்தார். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், தமிழ் டெக்னீஷியனுக்கு ஈடணைய வேறு யாரும் கிடையாது. ஆனால் காலப்போக்கில் இது அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. அந்த வருத்தத்தில் தான் நான் சொன்னேன், தமிழ் சினிமாவை குறை சொல்கிறதுக்கு நான் யார்? நான் இதிலே கிட்டத்தட்ட 40 வருஷம் இருந்திருக்கேன். இன்றைக்கும் சினிமா தவிர வேறு வேலையை பண்ணலாம், இல்லை சினிமாலே இருப்பேன், சினிமாலே தான் சாவேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் என் குடும்பத்தினருக்கும் வணக்கம். ஆதார், ஆதார் வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஒன் மேன் ஷோன்னு சொல்லுவேங்க. ஏன்னா ராம்நாத் சார் வந்து இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்ச ஒரு கேப்பபிளான ஒரு டைரக்டர்னா ராம்நாத் சார் தான். பிகாஸ் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இந்த எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துருவார். பட் ஒரே ஒரு கிளாரிட்டி என்னென்னா, அவர்கிட்ட இது சரியில்லைன்னா உடனே நம்மக்கிட்ட சொல்கிறது தான். பிகாஸ் சில ஆக்டர்ஸ்கிட்டலாம் நேரடியாக யாரும் சொல்ல மாட்டாங்க, இது கரெக்டாக இல்லை, இல்லை இன்னொன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஸோ அண்ட் என்னுடைய கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி பண்ண போலீஸ் கேரக்டரோட இது அப்படியே டபுக்குன்னு குதிச்ச ஒரு மாறுபட்ட ஒரு வேடம் எனக்கு. பட் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு ராம்நாத் சார் அகெயின். அண்ட் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து நடிக்க வந்து இது வந்து 35th year செலிப்ரேட் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இந்த ஆதார் படம் எனக்கு வந்து நடித்ததில் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யுவர் சாங் இஸ் அமேசிங் மேன். தேங்க்யூ, தேங்க்யூ டு த ஹோல் டீம் ஆஃப் ஆதார். தேங்க்யூ. செலிபிரிட்டியோட இன்டர்வியூஸ், சினிமா பற்றின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டுருக்கிற வீடியோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது வாவ் தமிழாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.